கத்ரா ஹேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வேதத்தின் மகத்துவங்களையும் நம்ம வேதத்தை வாசிக்கிறதுனால வருகிற ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க போறோம். சங்கீத 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இரவும் பகல வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தை தன் கனியை தந்து இலையுதலாது இருக்கிற மனத்தை போலிருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இரவும் பகலும் வேதத்தை நம்ம தியானமாக இருந்து அவருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கும்போது நம்ம எந்த காரியத்தை செய்கிறோமோ அதை அப்படியே கர்த்தர் வாய்க்கு பண்ணுவான். அதனால் நம்ம வேதத்தில் முழு கவனம் செலுத்தி இரவும் பகலும் மத்தியானம் காலையில் சாயந்தரம் எல்லா நேரத்துலையும் நம்ம வேத தியானத்தை முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஒரு வேலை செய்யும்போது நிச்சயமாகவே அதில் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்னு சொல்லி வேதம் நமக்கு எச்சரிக்குது. அதனால் நம்ம டெய்லி வேதத்தை வாசிப்போம், பெரிய காரியங்களை எதிர்பார்ப்போம். அடுத்தது பாருங்கள், சங்கீதம் 37வது அதிகாரம் 31வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய வேதம் நம்ம இருதயத்தில் இருந்துச்சுன்னா நம்ம நடை ஒன்றும் பிசகாது அப்படின்றார். அவருடைய வேத வார்த்தைகள் எப்பொழுதும் நம்ம இருதயத்தில் இருக்கும். இருதயத்தில் தேவையில்லாத எண்ணங்கள், சிந்தனைகள், கவலைகள், போராட்டங்கள் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு டெய்லி நம்ம வாசிக்கிற அந்த வேத பகுதிகளை நம்ம இருதயத்தில் தரித்து அதை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய நடைகள், நம்ம எந்த ஒரு காரியத்தை போனாலும் சரி, எந்த காரியத்தை செஞ்சாலும் சரி, அது பிசகாதபடி கர்த்தர் நம்மளை நேர் வழியில் நடத்த அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறாராம். அதே சங்கீதம் 119:165 சொல்லப்பட்டிருக்கு, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் இருக்கும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இந்த உலகத்தில் சமாதானமே இல்லாமல் சந்தோஷமே இல்லாமல் அலைந்து திரிகிற ஜனங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா? சந்தோஷம் கிடைக்காதா, சமாதானம் கிடைக்காதுன்னு சொல்லி டிவி பார்க்கறதும் ஃபோன் பார்க்குறதும் ஸோ உலக பிரகாரமான எவ்வளோ காரியங்களை செய்கிறாங்கன்னு வேதம் சொல்லுது. நீங்கள் வேதத்தை நேசித்து நீங்கள் வாசிக்கும்போது உடைய இருதயத்தில் மிகுந்த சமாதானம், உலக தரக்கூடாத சமாதானத்தினால கத்த நிரப்ப அவர் கிருபையுள்ளவராக இருக்கிறாராம். வேதத்தை நேசித்து வாசிக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்போது சில 17வது அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினாலே தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்க நற்குணசாலிகளாக இருந்தார்களாம். ஒரு மனுஷனை நல்ல குணமாக மாற்றுறது வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு. குணசாலியான மனுஷன் யாருமே இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் நம்ம வேதத்தை வாசிக்க 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 எவ்வளோ கெட்ட குணமாக இருந்தாலும் நல்ல குணசாலியாக கற்று நம்ம மாற்றவர் கிருபையுள்ளவராக இருக்கிறார். அங்கே பெரையா பட்டணத்தை என்ன செஞ்சாங்க, தெசலோனிக்கே பட்டணத்தை காட்டிலும் அவர்கள் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். அது காரணம் என்னன்னா, வேத வார்த்தைகள் ஆராய்ந்து பார்த்தார்களாம். இன்னைக்கு நீங்களும் வேத வார்த்தைகள் ஆராய்ந்து பார்க்கும்போது நீ குணசாலி என்பதை உன் ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள்னு சொன்ன வார்த்தையின்படியாக உங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் நீங்கள் குணசாலி, நீங்கள் புத்திமான், நீங்கள் நல்லவே அப்படின்னு சொல்லி இவங்களை அறிந்து கொள்ளுகிற நாட்கள் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கடைசியாக ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு, நீ என் வேதத்தை மறந்தாய், நானும் உன் பிள்ளைகளை மறப்பேன்றார். ஸோ அதனால் நம்ம வேதத்தை நம்ம வாசிக்க மறந்துட்டோம்னா, நம்ம வேதத்தை தியானிக்க மறந்துட்டோம்னா, வேதத்தை நேசிக்க மறந்துட்டோம்னா நம்ம பிள்ளைகள், நம்முடைய குடும்பம், நம்முடைய எதிர்காலத்தை எல்லாத்தையும் கர்த்தர் மறந்துடுவாராம். அதனால் இன்றைக்கி நம்மளை ஞாபகப்படுத்திக்கிட்டே கர்த்தர் இருக்கிறோன்னா, எல்லா நேரமும் நம்ம ஞாபகமாகவே கர்த்தர் இருக்கணும்னா, வேதத்தை நம்ம நேசிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், வேதத்தின்படி நடக்கணும். வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. வேத வார்த்தையை நம்ம கீழ்ப்படிவோம், வேத வசனத்தை வாசிப்போம், நல்ல செழிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம், நற்குணசாலிகளாய் மாறுவோம், சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம், நம்முடைய நடைகள் பிசகாதபடி பாதுகாத்து கொள்வோம். இயேசுவி நாமத்தினாலே ஆமே. ஜெபிக்கலாமா? அப்பா, மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஆராதிக்கிறோம். இந்த நாளில் கேட்ட வார்த்தையின்படியாக நாங்கள் வேதத்தை நேசித்து வாசித்து அதன் மூலமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக எங்களுடைய குடும்பத்தார், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சொந்த பந்தங்கள் மத்தியில் எங்களுடைய தலையை நீங்கள் உயர்த்தி வேதத்தை நேசித்ததுனால இவ்வளோ பெரிய மகத்துவங்களை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாங்கள் சாட்சிகளாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.